ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுதர்ஷன். இது வந்து பெர்ஃபார்ம் வேர்ட் ப்ராசஸிங் டியூட்டோரியல் பார்ட் டூ. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், போன கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபைனல் ரிப்ளேஸும் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து என்ன விஷயத்தை பார்ப்போம்னு சொன்னால், நம்ம வந்து ஹோம் டப் பேஜ் லேஅவுட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கு நம்ம வந்து இன்செர்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த இன்செர்ட்ன்ற விஷயம் என்னென்னு சொன்னால், புதிதாக ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுற அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை உள்வாங்குறன்ற அடிப்படையில் சேர்க்கறதுக்கு வேர்டில் வந்து சரி எண்ணத்துலேயும் சரி இன்செர்ட்ன்னு சொன்னால் புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். முதலாவது கவர் பேஜ். கவர் பேஜ் என்று சொன்னால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜ் என்று சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டுக்கும் சரி, ஒரு குறிப்பிடப்பட்ட டாக்குமெண்ட்டுக்கும் சரி, முன் பேஜில் வந்து ஒரு டிசைனிங் ஒன்ற அடிப்படையில் வந்து செஞ்சுருப்போம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர் பேஜ் ஒன்று உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்மளாகவே உருவாக்காமல் அவங்க கிரியேட் பண்ணப்பட்ட சில டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கும், அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது வந்து நீங்களே செல்ஃபாகவும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்போ அவங்க ஆல்ரெடி வந்து சில கவர் பேஜ்களை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் உதாரணத்துக்கு இன்னொரு ஆள் இருக்கிறாரு, வந்து இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த அடிப்படையில் இவரை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். அப்போ இவர் ஒரு கவர் பேஜ்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து இது வந்து யூசர் நேம் டிரெக்டாக இருக்கிறதால வந்து இப்போ உங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து டிரெக்டாக வந்துடும். இப்போ என்ன சொன்னால், இது வந்து இந்த யூசர் நேம் எஸ் எஸ் சுதர்ஷன்ன்றபடியால் வந்து டிரெக்டாக அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. இந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்ட ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றக்கொள்ளலாம். இப்போ 2017 அதே போல் நான் அவர்கிட்ட நேம் கொடுக்குறேன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே, அப்போ இந்த அடிப்படையில் ரெண்டு ஹெடிங்கை டைட்டில் போட்டுக்கொள்ளலாம். அதே போல் சப் டைட்டில் போடுறேன்னு சொன்னால் ஓகே ICTT என்று போட்டுக்கொள்கிறோம் வந்து. அதே போல் ஏதாவது விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ எனக்கு விடுத்த தேவையில்லை இந்த விஷயம், ஆகவே நான் என்ன செய்யல விடுத்த இவரை வைக்கல அவரை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இது ஒரு சாம்பிள், ஒரு புக் கவர். இப்போ இந்த கவர் பேஜை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலதிகமான வேலைகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட் பேஜ்னு சொன்னால், வேறு ஃப்ரண்ட் பேஜ்ன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இன்னும் தேவையான அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்களை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு போய்கொண்டே இருக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் கவனத்தில் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஒரு ஈஸியான அடிப்படையில் ஒரு ஃப்ரண்ட் பேஜை கிரியேட் பண்ணலாம். அது நம்மளதில் சில விஷயங்கள் வந்து இருந்தாலும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறல. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஃபைலுக்குள்ளே போய் இந்த நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே சில சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் எழுதிக்கு இதுகளையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதில் வந்து சில சாம்பிள் டெம்ப்ளேட்ஸில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் என்னென்னு சொன்னால், சில டிசைனிங் கன்செப்டின் அடிப்படையில் நிறைய விஷயம் இருக்குது. இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வேணுமெண்டாக செஞ்சு பாருங்கள். உதாரணமாக இன்னாடி வந்து குறிப்பிடப்பட்ட விஷயத்தை நான் ஓகே கிரியேட் பண்ணி கொள்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து அவரே ஒரு பேக்ரவுண்ட் போர்டர் போட்டு, அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சார் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இங்கே ஒரு அழகாக இப்போ நம்மளுக்கு தேவை விடுத்த இந்த ஃபார்மெட்டில் வேணும்னு சொன்னால், இப்போ நம்ம டைட்டில் போடலாம், என்ன டெக்ஸ்ட் போடலாம், இவ்வளோ ஒரு பொருத்தமான இமேஜ் போடலாம், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் போடலாம். நீங்கள் என்ன வேணுமெண்டாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு சொன்னால், டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்னால் அவங்க சில சாம்பிள் எழுதிருப்பாங்க. நம்ம அந்த சாம்பிளை யூஸ் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்மளோட தேவையான விலைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைலுக்குள்ளே நியூவுக்குள்ளே நிறைய சாம்பிள்கள் இருக்குது. இந்த சாம்பிள்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். யூஸ் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னால் இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம வந்து நம்முடைய பழைய இடத்துக்கு போய் கொள்கிற வந்து கவர் பேஜ். ஓகே, நான் வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன், பழைய நிலைமைக்கு வந்து கொள்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் செட்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ எனக்கு விட நியூ டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி வேணும்னு சொன்னால், நான் ஃபைலுக்குள்ளே போய் புதிதாக இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ விடுறது ஆல்ரெடி வந்து இந்த டாக்குமெண்ட் தேவையில்லை எனக்கு. இப்போ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண கவர் பேஜ். ஓகே, இந்த கவர் பேஜ் இருக்காரு வந்து, இப்போ நம்ம நியூ டாக்குமெண்ட் எடுக்க அவசியம் இல்லை. அப்படி எடுக்கணும்னாலும் கூட நீங்கள் ஃபைலுக்குள்ளே போய் என்ன செய்யலாம்னு சொன்னால், புதிதாக இந்த நியூன்றதை கிளிக் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட், நம்மளுக்கு எதுவுமே சாம்பிள் டெம்ப்ளேட் எதுவுமே தேவையில்லை, நம்ம இருக்கிற ஒரு பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால், அந்த பிளாங்கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிரியேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அல்லது நீங்கள் கண்ட்ரோல் கீயோட என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், கண்ட்ரோல் கீயோட என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் என், கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நியூ டாக்குமெண்ட்டுக்கான ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். பார்த்தோம்னு சொன்னால், இப்போ விடுத்த வேர்டில் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளையுமே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், டாக்குமெண்ட்ஸ்ன்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ விட்ட எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து இவற்ற எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்னு சொன்னால், இவற்ற எக்ஸ்டென்ஷன் வந்து DOCX, இவற்ற எக்ஸ்டென்ஷன் .DOCX. அப்போ டாக்ஸ்ன்ற அடிப்படையில் வேர்டில் ஆன அப்புறம் அவ்வளோ ஃபைலையும் வந்து DOCX அடிப்படையில் சொல்லுவாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த எக்ஸ்டென்ஷன் அடிப்படையில் பார்த்து சொன்னால், அவர் எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நான் நியூ டாக்குமெண்ட்டோட எப்படி கிரியேட் பண்ணி போகிறேன்னு சொன்னால், கண்ட்ரோலோட என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த பழைய டாக்குமெண்ட், இது வந்து புது டாக்குமெண்ட். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்களை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே போல் இன்சர்ட்டுக்குள்ளே வந்து கவர் பேஜ்களை வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ எனக்கு இவர் வேணும்னு சொன்னால் இவர் ஓகே, இப்போ இவர் வேணும்னு சொன்னால், இப்போ இந்த அடிப்படையில் நம்ம கவர் பேஜை போட போகிறோமா ஓகே, அப்போ என்ன டைட்டில் போட போகிறோமோ, என்ன சப் டைட்டில் போட போகிறோம், அப்போ என்ன டேட் என்ன விஷயம் இமேஜ்கள் போகிறோம்னாலும் ஆட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து பேஜ் பேஜில் காணப்படுற ஹவர் பேஜ் நம்ம நான் பார்த்துருக்கோம். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், பிளாங்க் பேஜ்ன்ற ஒரு இருக்கிறது வந்து பிளாங்க் பேஜ். இந்த பிளாங்க் பேஜ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு நம்ம ஒரு நியூவான ஒரு பிளாங்க் பேஜ், அது வந்து கண்ட்ரோல் நியூ பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் என்ன செய்வார்னு சொன்னால், நம்ம எடுத்துருவார். கவர்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு புதிதாக ஒரு பிளாங்க் பேஜ், அதாவது பேஜை வந்து இன்டரேக் பண்ணி பிரேக் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. அது என்ன செய்யும்னு சொன்னால், நம்ம இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஒரு பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட் எடுத்துருவார். இப்போ இடத்து இருக்கோம் பிளாங்க் பேஜ்ன்னு சொன்னால், அடுத்த பிளாங்க் பேஜ் எடுத்துருவார். அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த பிளாங்க் பேஜ் ஒரு பிளாங்கான பேஜை வந்து அவர் கிரியேட் பண்ணி போதுவார். என்ன தான் டெக்ஸ்ட் இருந்தாலும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டார், அவர் ஒரு பிளாங்க் பேஜை கிரியேட் பண்ணுவார். அதே போல் வந்து பேஜ் பிரேக்குன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோத்த பேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ, இப்போ அந்த பேஜுக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் பாரில் ரெண்டாவது பேஜில் இருக்கிறோம். அப்போ அந்த ரெண்டாவது பேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரெண்டாவது பேஜில் வந்து பேஜ் பிரேக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டோட்டலாக 6 பேஜ் வந்திருக்கும். நான் மூன்றாவது பேஜில் நிற்கிறேன். ஆனால் நான் இப்போ கர்சரை மூன்றாவது பேஜில் வச்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வேணுமெண்டா பிளாங்க் பேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்து பாருங்கள், நான் டைரெக்டாக வந்து 7வது பேஜுக்குள்ளே போயிட்டேன். அப்போ பேஜ் பிரேக்குன்ற வந்து என்ன விஷயம் சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்விடத்த நம்மளோட கர்சரில் குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட் இருக்கோ, அந்த டெக்ஸ்டில் இருந்து நம்ம குறிப்பிடப்பட்ட பிளாங்க் பேஜ் என்ன செய்யலாம், கீழே உருவாக்கி கொள்ளலாம். சம்டைம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட அசைன்மெண்ட் ஒன்று செய்கிறோம், அந்த அசைன்மெண்ட்டில் வந்து முக்கியமாக ஒரு விஷயமெண்டோ ஏதோ ஒரு ஸ்கோப்போ அல்லது ஒரு கோல்ஸ் அது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல நம்ம செஞ்சுருக்கக்குள்ள நம்மளுக்கு ஒழுங்காக பிரிண்ட் ஃபார்மேட் எடுக்கிறேன்னு சொன்னால், நம்மளுக்கு நம்பர் ஃபார்மேட்டில் நான் போடக்குள்ளே வந்து கடைசியாக வந்து இப்போ அவர் வந்து ஒரு மூன்றாவது பேஜில் நான் வரணும்னு சொன்னால், நம்ம வந்து அவரை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்ட் பேஜில் சேர்க்க போனோம்னு சொன்னால் சேர்க்கலாம், சேர்த்தாலும் கூட அவர்கிட்ட பேஜ் நம்பர் டிஃப்ரெண்ட் அவர். அப்போ நம்ம வந்து எவ்வளோத்து அந்த பேஜ் அப்படி வரணுமோ அந்த இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்மளுடைய கர்சரை வச்சுட்டு
பேஜ் பிரேக் பண்ணோம்னு சொன்னால் அந்த பேஜில் இருந்து இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணியிருக்கும். அப்போ மற்ற பேஜெலாம் ஆல்டர்னேட்டிவாக வந்து கீழுக்கு மாறிடும். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணாலும் கூட நம்மளோட இந்த பேஜுக்கு கீழுக்கு தான் பேஜ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பேஜ் பிரேக், பிளாங்க் பேஜ், கவர் பேஜ் சம்பந்தமாக கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்டில் வந்து நம்ம நிறைய விஷயம் இருந்தாலும் கூட இவங்களை நம்ம யூஸ் பண்ணி கொள்றதே இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காண்டி தான் நான் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மேலதிகமாக சொல்கிறேன். அப்போ இப்போ இது சம்மந்தமாக மேலதிகமான விஷயங்களை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அடுத்த கிளாஸில் வந்து மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.